வணக்கம். இப்போ பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமான சின்ன தகவல்கள் தான். இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின விஷயங்களில் நம்ம வந்து நிறைய அப்டேஷன் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தோம். அதாவது 14, 15, 16 வந்துடும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் கொடுத்துருந்தோம். பட் பார்த்திங்க அப்படின்னா கடைசி வரையும் அந்த டேட்டில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது பப்ளிஷ் ஆகலை. அது என்ன ரீசன் அப்படின்றத தாண்டி ஃபஸ்ட்டு ஒரு 2 விஷயங்களை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நமக்கு வெளியிலிருந்து ஒரு சோர்ஸில் மூலியமாகவோ இல்லை அங்கே ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி தகவல்கள் எப்படி கிடைக்குதோ அதை வந்து நமக்கு கிடைச்ச தகவலை நானே வச்சுக்கிட்டு இல்லாமல் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அது என்ன டேட்டாக இருந்தாலும் சரி, என்ன டைமாக இருந்தாலும் சரி, அது எத்தனை முறையாக இருந்தாலும் சரி, ஒருவேளை தவறுதலாக நடக்குது இல்லை ஒரிஜினலாக வருது அப்படின்றதையும் தாண்டி கிடைக்கிற தகவல்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறோம். அது நடக்குது நடக்கலை அப்படின்றது செகண்டரி, பட் அந்த விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட சொல்லிடுறோம். இது முதல் விஷயம். 2வது விஷயம், நானே வந்து நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணலை. ஏன் இந்த டேட்டில் வரலை வரலை வரலைன்னு எனக்கு ஒரு 1 வீக்காக கண்டினியூஸ், அதாவது 14ஆம் தேதி காலையிலேயே வந்துருச்சு கால், கண்டினியூஸ் காலு, கண்டினியூ மெசேஜ். ஏன்னா அந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணவங்களுக்கும் தெரியும், யூடியூப்பில் மெசேஜ் பண்ணவங்களுக்குமே தெரியும், நான் யாருக்கும் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை, ரிப்ளையும் பண்ணலை, வாட்ஸ்அப்புக்குள்ளேயும் வரல, டெலகிராம்குள்ளேயும் வரல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கண்டினியூவாக 14லேருந்து அந்த 16ஆம் தேதி முடிகிற வரையும் திரும்ப திரும்ப அதே தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நான் அதுக்காக தான் ஒரு 1 வீக்காக எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. என்ன காரணம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. அதுதான் நமக்கு வந்து கிடைக்கிற தகவல்களை தான் நம்ம கொடுக்குறோமே தவிர நம்மளே நோட்டிஃபிகேஷனை பப்ளிஷ் பண்ணலை. ஸோ தகவல்கள், அதாவது உண்மை பொய்ன்றதை தாண்டி நான் ஒரிஜினலான சோர்ஸுக்கிட்ட இருந்து தான் கேட்டுட்டு இந்த மாதிரியான விஷயங்களை தான் கொடுக்குறோம். அவங்களுக்குமே ஒரு வேளை, அதாவது ஏன் வரலைங்கிறது இப்போ எனக்கு தகவல் கொடுக்குறவங்களுக்கே அது ஒரு ஷாக்கான விஷயமாக தான் இருக்குது. எப்படி வராமல் இருக்குது, என்ன ரீசன்னால தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்களே தவிர அவங்களும் பொய்யான தகவல்கள் நமக்கு கொடுக்கறதில்ல. ஏன்னா லாஸ்ட் இயர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நபர்களாக இருந்தால் தெரியும், நம்ம சொன்னதில் ஒரு 80% வந்து சரியான முறையில் தான் நடந்துச்சு. 80% ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த எக்ஸாம் டேட்டாக இருந்தாலும் சரி, மற்றபடி எந்த விஷயங்களாக இருந்தாலுமே சரி, ஒரு 80%லேருந்து 90% சரியான விஷயத்தில் தான் நடந்துச்சு. நம்ம சொன்ன டேட்டில் சொன்ன டைமிங்கில் தான் நடந்துச்சு எல்லாமே. சேம் அதே ஆளுங்கள்கிட்ட அதே இதில் தான் இப்போவும் கேட்குறோம். பட் நோட்டிஃபிகேஷன் வரலைங்கிறது அவங்களுக்கே மிகப்பெரிய ஒரு ஷாக்காக தான் இருக்கே தவிர நம்ம ஒன்றும் இதில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா எப்போ வரும் என்ன அப்படின்றத வந்து 1-2 நாட்களுக்கு முன்னாடி தான் தெரிய வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு இப்போ வரைக்கும் தோணுது. ஸோ இப்போ வரைக்குமே ஏதோ ஒரு தகவலை கொடுக்குறாங்க, பட் எனக்கு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம வீடியோவில் ஒரு டேட்டை சொல்லியோ ஒரு டைமிங்கை சொல்லியோ இந்த டைமில் வரும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வராமல் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து திரும்பவும் நம்ம மேலே ஒரு கெட்ட பேர் அப்படின்ற மாதிரி வரும். ஆனால் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நானுமே நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணலை, எனக்குமே கிடைக்கிற தகவல்களை தான் நம்மளும் சொல்கிறோம். சரி, இந்த தகவல் கிடச்சிருக்கு, சரி இதை வீடியோவை மேக் பண்ணி சொல்லுவோம் அப்படின்ற பட்சத்தில் அது அந்த டைமில் அது நடக்கலை அப்படின்னா அது நம்ம மேலே பேக் ஃபயர் ஆகுது. ஸோ அதனால் இந்த மாதிரி தகவல்கள் கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுது. ஸோ இதுக்கு மேலே அதாவது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இப்போ நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னா நைட்டு வந்து ரொம்ப கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும், 99% தெரிஞ்சிடும்ல, அப்போ வேணா சொல்லிக்குவோம் இந்த மாதிரி நாளைக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி வேணால் சொல்லிக்குவோம். தவிர இந்த 1 மாதத்துக்கு முன்னாடியே இந்த டேட்டில் இப்போ வரும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு தகவலும் கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி என்னோடய மனநிலை அப்படின்றது இருக்குது. ஸோ அதுதான் சரியான முறையாகவும் இருக்கும். ஏன்னா சும்மா இருக்கிறவங்கள, அதாவது நோட்டிஃபிகேஷன் வருது வரலைங்கிறத தாண்டி சும்மா இருக்கிறவங்கள சுரண்டி விடுற மாதிரியான ஒரு இதுதான் இது. ஏன்னா அது எப்போ வரட்டுமோ வரட்டும்னு நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு சிலர் தான் அதுக்காக ஈகராக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு சிலருக்காக நம்ம வீடியோ போட்டு எல்லாரையுமே கஷ்டப்படுத்துகிற மாதிரியான ஃபீலிங் தான் இது. ஸோ அதனால் வரும்போது வரட்டும், நம்ம முழுமையான தகவல்கள் சரியான தகவல்கள் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட வீடியோவாக ஷேர் பண்ணி சொல்கிறேன் என்ன அப்படின்றத. ஸோ அடுத்த கட்ட நகர்வு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியலை. ஸோ தெரிஞ்சது அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே 1-2 நாட்களுக்கு முன்னாடி கண்டிப்பாக சொல்லுவோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வழக்கமாக சொல்கிறது தான், நோட்டிஃபிகேஷன் வருது வரலை அப்படின்றத தாண்டி, அதாவது வராமல் இருக்க போகிறதில்ல, வந்துடும் நோட்டிஃபிகேஷன், எப்படி வந்து தான் ஆகணும். இன்னொரு விஷயத்த கவனமாக கவனிச்சிங்க, டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னாடி கோர்ட்டில் காலி பணியிடங்களாக இருக்கிற, இப்போ வரைக்கும் காலி பணியிடங்களாக இருக்கிற எண்ணிக்கையை ஃபுல்லப் பண்ணி ஆகணும், இது வந்து கம்பல்சரி. ஸோ டிசம்பர் 31க்குள்ளே அதாவது வேலைக்கு போகணும். அந்த இப்போ ஒரு வேக்கண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஓஏக்கு தகுதியான நபர்கள் வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கணும் டிசம்பர் மந்த்திலலாம், 31ஆம் தேதிக்கு முன்னாடி வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது இப்போ கொடுத்தா தான் டிசம்பருக்குள்ளே எல்லா ப்ரொசீஜரையும் முடிக்கணும். அதாவது எக்ஸாம் வைக்கிறாங்களோ
ப்ராக்டிக்கலோ ஓரலோ அந்த மாதிரி எது வச்சாலும் சரி எல்லாத்தையும் முடிச்சு ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்து அவங்க வேலைக்கு போயிருந்துருக்கணும் 31ஆம் தேதிக்கு முன்னாடி. இது வந்து ப்ரொசீஜர், அதனால் சீக்கிரமாகவே நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அதனால் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு இல்லை இன்னொரு 6 மாதம் ஆகுமோ, இன்னொரு 1 வருஷம் ஆகுமோ, இன்னும் ரொம்ப நாள் ஆகுமோன்றதெல்லாம் கிடையாது. நோட்டிஃபிகேஷன் ரெடியாக தான் இருக்குது, அதை எப்போ கொடுப்பாங்க, எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயந்தான் நமக்கு தெரியாமல் இருக்கே தவிர நோட்டிஃபிகேஷன் வர்றதில் எந்த ஒரு ட்ராபேக்குமே இல்லை. ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து டெஸ்ட் பேஜ் வைக்கிறோம். தேவை அப்படின்ற நபர்கள் 9500961475 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பெய்டு டெஸ்ட் பேஜ் தான், மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ மெட்டீரியலும் பெய்டு தான், மெட்டீரியல் வேணுனாலும் தாராளமாக வாங்கிக்கலாம், இல்லை டெஸ்ட் பேஜ் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக அதை வாங்கிக்கலாம். வாங்கிட்டு யூஸ் பண்ணிக்கிங்க, கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பட் என்ன டேட் என்ன டைம் அப்படின்றது நமக்குமே எனக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரையும் படிச்சுக்கிங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் ஒரு மினிமம் 4000-5000 போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் தான் வரும். என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்னது தான், குரூப் ஃபோரில் வந்து நிறைய பேர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் ஆகும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 4000 ரேங்க்கு மேலே தான் பப்ளிஷ் ஆகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த தேர்வில் உள்ளே போகிறத எதிர்பாருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் மறுபடியும் இதே வாய்ப்பு வருமானது தெரியாது. வருஷம் நோட்டிஃபிகேஷன் வரும், ஒரு 500-1000 வேக்கண்ட்டுக்கு போட்டி போகிறதுக்கு பதிலாக ஒரு 4000-5000 நம்மளால் ஈஸியாக போக முடியும் உள்ள. ஸோ அதனால் இதில் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிக்க ஆரம்பிச்சுருங்க. உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.